வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போனப்போ எடுத்திருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நான் வ்ளாக் பண்ணுற ஐடியாவில் போகலை, ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ். பட் நான் சொல்கிறதுக்கு சில விஷயங்களும் இருக்குது, அதனால் இந்த வ்ளாக் போஸ்ட் பண்ணுறேன் நான். இது வந்து சென்னை தீவு திடலில் வந்து எக்ஸிபிஷன் 2019 நடந்தது. இப்போ தான் இன்னமும் இருக்குது அந்த எக்ஸிபிஷன், மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது. போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம், பட் ரொம்ப லேட் பண்ண கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் வந்து அங்கே கம்மி பண்ணிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செட்டப்ஸ் இருக்கும் அங்கே என்ட்ரன்ஸில், ஆவின் பூத். அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் வந்து எப்போவுமே கண்டிப்பாக ஒரு குல்ஃபி சாப்பிட்டுடுவோம். குல்ஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே அங்கே போயிருந்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோவில் செட்டப் வந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கோவில் நிஜமான ஒரு கோவில் மாதிரி இருக்கும் செட்டப் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த கோவிலுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம். போயிட்டு அங்கே வந்து எல்லா டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க, நம்ம இந்த நிதானமாக படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் அந்த கோவில் பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடிவுடை அம்மன், திருவட்டியூரில் இருக்க வடிவுடை அம்மன், அந்த அம்மன் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக செட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பற்றி வச்சுருந்தாங்க. நிறையா விஷயம் இருந்தது இந்த இடத்துல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி வந்து பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரொம்பவே வந்து ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமா அங்கே நான் பார்த்ததுன்னா, ஆச்சரியமாக பார்த்தது அப்படின்னா இது வந்து பசு கருவில் இருக்கும்போது எப்படி இருக்கும், 5 மாதம் 2 மாதத்துலேருந்து அது கடைசியாக நல்லா க்ரோத் ஆகி இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ரியல் பசு அந்த கருவை வந்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன இருந்தது பார்த்திங்கன்னா, அந்த கோழி, ஆஸ்ட்ரிச் அப்புறம் டர்க்கி இதோடைய எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய எழுதியிருந்தது. அடுத்தது வந்து இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, எக்ஸிபிஷனுக்கு போனாலே ஒரு மோசமான இடம்னா இந்த ஒரு காவா தண்ணி மாதிரி தேங்கி இருக்கும் அந்த இடம். ஸோ இது இதை கூட விடாமல் ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மோசம் எல்லாமே கவர் பண்ணும்போது இதுவும் கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சேன். இது எப்போ தான் சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து ரைட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து நாங்கள் எதுவும் பெருசாக போல், குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்கள இது பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருந்தது, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எல்லா ரைட்ஸும் வந்து 50-100 அந்த ரேஞ்சஸில் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கில் இருக்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு சூப்பர் சூப்பராக ரைட்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக நிறைய வந்துடுச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சாரி, தீவு திடல் எக்ஸிபிஷன்லேயே ரொம்ப பாப்புலரானதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டெல்லி அப்பளமும், அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். கோபி 65 அங்கே அந்த மஞ்சூரியன் மசாலா வந்து வாங்கியிருந்தேன், அந்த ஃபோட்டோ தான் இது. இது வந்து வீட்டில் நான் வந்து சூப்பராக பொறிச்சு செம்மையாக வந்தது. அது எப்படி நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு டேயோட வ்ளாகும் வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ண போகிறேன், ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அங்கே என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத காட்ட போகிறேன். எல்லாமே நான் காட்டல உங்களுக்கு, ஸ்பெசிஃபிக்காக எதெல்லாம் நல்லதாக இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 10-20 ருபீஸ் ஷாப் அங்கே இருக்கும். அங்கே வாங்கினது இந்த மிரர் வந்து 10 ருபீஸ், அப்புறம் இந்த 2 பிங்கான் கப்ஸ் செட் வந்துட்டு 10 ருபீஸ், இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது 20 ருபீஸில் இருந்தது. இந்த குட்டி எதுக்காக கப் செட் வாங்கினேன்னா குழந்தைங்களுக்காக வாங்கினேன். அவங்கள வந்து சிப்பர் கப்லேருந்து இப்போ இந்த பிங்கான் கப்புக்கு நான் வந்து மாற்றிட்டுருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி கப் செட்டில் குடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பேக்கிங் ஸ்டாண்டு, நம்ம குக்கரில் வந்து பேக் பண்ணுறோம் கேக் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்ட், இதுவும் 10 ருபீஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் எனக்கு வந்து இதில் கிடச்சிது எக்ஸிபிஷனில், என்னென்னா இந்த 2 செயினில் தான். இந்த செயினில் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த டாலர் கழண்டு கழண்டு விழுந்துடுது, அது கம் போட்டு தான் ஏதாவது ஒட்டலாம், இது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்ம இது வந்து 100-150 ருபீஸ் ரேஞ்சஸில் ரெண்டுமே, பட் நம்ம கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கணும் இல்லையா. அவங்க வந்து நல்லா பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க,
ஒரு அட்டையில் வச்சு நல்லா கவர் போட்டு ஃபுல் பேக்கேஜில் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, பட் டேமேஜ் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே டேமேஜ் இருக்குது. பட் நம்ம இது வந்து நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டி நகரில் வாங்குறது கூட சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது எல்லாமே. பட் எக்ஸிபிஷனில் வாங்கி இந்த ரெண்டு விஷயந்தான் நான் வாங்கினேன். பட் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏமாற்றம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எக்ஸிபிஷனில் வேகமாக வாங்கிடுறோம், பில் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். பட் அப்படி இல்லாமல் 100 ருபீஸில் அதுக்கும் மேலெலாம் வாங்குற பொருளுக்கு கண்டிப்பாக நீந்து நிதானமாக பார்த்துட்டு வாங்கினோம் அப்படின்னா, இந்த என்ன தான் அவங்க பேக் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம நார்மல் ஷாப்ஸில் வாங்குற மாதிரி பார்த்து வாங்கினோன்னா நம்ம கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.